மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தமிழ் டிக்கெட் ஒயிட் டி. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் தான். ஸோ இது வந்து ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போகும், மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ஒரு ஸ்டார்டிங்கில் லைக் ஒன்று பண்ணிட்டு சேனலுக்கு யாரும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு கேமு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டிரைவ் எடுக்க போகிறோம். ஸோ ஐ மீன் ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ் மோடெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பஸ் மோட்னா அந்த பஸ்ஸோட ஸ்கின்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸோட மாற்றி வச்சிருக்கேன். ஸோ எப்படி நம்ம பஸ் பார்த்திங்கன்னா மாசம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ திருப்பூர்லேருந்து தேனி என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க, மதுரைன்ட்டெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அரசு பேருந்து போக்குறதுக்காக மதுரைன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வந்து இதோட யூஐலாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பஸ்ஸோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலுங்க. ஸோ போன வாரம் தான் வந்து பஸ்ஸுக்கு சர்வீஸ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உண்மையாக வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறங்காட்டி எனக்கு அப்பப்போ வந்து டக்கு டக்குன்னு ஸ்பீட் பிரேக் போடுவேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னடா எப்போவுமே ஸ்கேர்ஃபால் ஸ்கேர்ஃபால்னு சொல்லிட்டு இருப்பேன், ஏன் திடீர் இந்த மாதிரி பஸ் கேம்லாம் போட்டுருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது ஸ்கேர்ஃபால்க்கு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கேம் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எது வந்து ரொம்ப ஃபேமஸான கேமு அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா இந்த யூரோ ட்ரக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பஸ் கேம் தான் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இதுவே கொஞ்சம் நம்மளும் ப்ளே பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கூகுளில் பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாராவன் டேடே இண்டிகேட்டர் போட்டு திரும்பு, அவன் பாட்டுக்கு சருன்னு திரும்பிட்டான். என்னஜி எப்படிஜி வண்டி விட்றீங்க? ஓகே, ஸோ இதே இந்த மோடு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு மோடில் இல்லை, அந்த ஒரு ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணேன். அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம ஃபைல்லேருந்து சூஸ் பண்ணி மோடில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா போதும், வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு தனி வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன பஸ் ஓட்டலாம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபன்னை ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். ஆ, ரயில் ரோடு பரவாயில்லையே, ரயில் ரோடெல்லாம் இருக்குங்க. ஓகே, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் ஒரு டைம் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வண்டியில் வர பெட்ரோல் கம்மியாச்சு, அப்படியே வந்து லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு, சாரிங்க ரைட் இண்டிகேட்டர் போட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். ஆமாம், இந்த பஸ்ஸுக்கு பெட்ரோலா டீசலா ஏதோ ஒன்று. ஓகே, என்ன ஒருத்தரையும் காணும்? அப்போ பெட்ரோல் பங்கில் நிற்பாங்களா அந்த பசங்களும் ஒருத்தரையுமே காணுமே. வண்டி ஆஃப் பண்ணுவோம். கேட்குதே, என்கிட்ட வேறு சுத்தமாக காசு இல்லை. எவ்வளோ கட்டிக்கலாம்? போடுவோம் ஒரு 40 லிட்டர் 37 லிட்டர் கொடுத்துருக்கேன். என்னமோ பேசுதுங்க இது. நம்ம ஊரில் எப்படி பெட்ரோல் பெட்ரோல் அப்படிங்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னமோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுது. 37 லிட்டர் $555 என்னமோ போட்டிருக்குங்க. சரி பரவாயில்ல, அமௌண்ட்டை கொடுத்துடலாம். ஓகே வரேன், டாட்டா. ஓகே, நாங்களாம் எந்த சிக்னலும் மதிச்சிருக்கோம், ஒரு சிக்னலும் மதிச்சதில்லை. நம்ம வாட்டு போக வேண்டியதான். ஓகே, ஐயோ, நல்ல வேலைங்க கொஞ்சம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருந்த கட்டி தப்பிச்சிட்டோம். இனி ஸ்ட்ரெயிட்டாக ஹைவேஸ் தான், சருன்னு போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஒரு பாட்டை போட்டோம்னா வேறு லெவலில். சைடு வாங்கிட்டு போகிறாங்க, விடக்கூடாது. ரெட் சிக்னல், நான் ஒரு சிக்னலுமே நிற்க மாட்டேன். ஓகே, அப்படியே ரைட் கட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு நினைக்கிறேன். அப்படியே அழுத்தி பிடிச்சிருவோம், ஆலோ பிளாக் தூக்கி அந்த எக்ஸலேட்டரில் வச்சுட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, பஸ்ஸோட லுக்கு நல்லா இருக்குங்க, மேல்மே வேறு லெவலு. போலாம். ஸோ குறுக்கு எவனா வந்தீங்கன்னா அவ்வளோ அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வேறு லைசன்ஸ் இல்லை, நானே திருத்தின மாதிரி அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, டேர்னிங்கு செம டேர்னிங்கு. ஆனால் நானும் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன், ஒரே ரோடாக இருக்குங்க. ஒரு காடு, ஒரு மலை, இந்த மாதிரி எதுவுமே வர மாட்டேங்குது. ஓகே, போகலாம். நம்மளுக்கு க்ரீன் சிக்னல் போட்டிருக்கேன், தாராளமாக போகலாம். ஐயோ, நம்ம அமுத்திட்டேன். ஓகே, ஸோ செம்ம ரன்னிங்காக போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 100க்கு மேலே தான் போகுன்னு நினைக்கிறேன். எப்படி பஸ் பார்த்தீங்களா, வைப்லேயே இருக்குது, பாட்டு ஓடிட்டுருக்குல பஸ்ஸில். போடு. ஐயோ, பிரேக்கை போடு. முட்டினாடா காரு மேலே, ஆட்டாடா அப்பாடா, யாருறாவன்? ஆஹாஹா, 20 அடிக்கு முன்னாடியே பிரேக்கை போடுறேன். சே, இப்படி ஆயிட்டேனே. இல்லைன்னா ஃபோர்ஸாக வந்து அடித்து அந்த காரை தூக்கி ஏரில் பறக்க விட்டுருக்கலாம். நம்மளுக்கு எதுக்கு, நம்மளை நம்பி உள்ள பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்கோ. போகலாம். ஸோ இவன் ரொம்ப நேரமாக சிக்னல் போட்டிருக்காங்க, நம்ம கிளம்பிடுவோம். அடிக்கடி இந்த கேமரா பட்டனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத எடுத்துட்றேன். ஓகே, இங்கே க்ரீனாக இருக்குது, போயிடலாம். ரொம்ப நேரமாக ஸ்ட்ரெயிட் ரோடாகவே இருக்குப்பா. சரி, ஏதோ ஒன்று போவோம். ஆனால் இந்த இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் வந்து சூப்பராகவே இருக்குங்க, விளையாடுறக்கும் நல்லாயிருக்கு. நான் நெக்ஸ்ட்டு வந்து வேற ஒரு மோட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ பார்த்தினா ரோடு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, மழை வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல மழை, காலையில் நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க மழை வரும் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் வண்டியெல்லாம் வேகமாக போகுதுங்க, அது ஒரு மெயின் ரோடாக இருக்குமோ. ஓகே போகலாம் 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 போகலாம். ஜி 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 பார்த்து ஓட்டுங்க ஜி, இந்த பஸ்ஸை கவுத்தி விட்டுறாதீங்க. ஓகே ஆனால் செம டேனிங்க, இதெல்லாமே டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது, சிங்கிள் லேனு, ஜாலியாக ஓட்டலாம். அய்யோ நல்ல வேலைங்க. சரி கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணுவோம், ரொம்ப நேரமாக இதே ரூட்டில் தாங்க ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா சைடு எடுக்கிறது வழி இல்லாமல் லெஃப்ட்லலாம் விட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மழை நின்றுச்சு. தம்பி பார்த்து வாங்கப்பா. ஐயோ போலீஸ் போலீஸ் விட்டுட்டேன், போலீஸ் முன்னாடி அடிச்சிட்டேன். ஐயோ கண்ட்ரோல் இல்லாமல் கொண்டு போய் லாரியில் அடிச்சிட்டேங்க. வண்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல, வண்டியில் இருக்கிறவங்களாம் உள்ள இருக்கிறவங்களாம் அலறாங்க. சரி இப்படி ஆயிடுச்சே, வண்டிக்கு என்ன டேமேஜ் ஆச்சுன்னு பார்ப்போம். எப்பா தம்பி பார்த்து வரமாட்டியாப்பா, வளைவுகளில் முந்தாதீர்னு எத்தனை போர்டில் எழுதியிருப்பாங்க சார். முன்னது நீங்கள். ஐயோ நான் தானா, சரி விடுங்க விடுங்க, நம்மளுக்குள்ளே சுமூகமாக போயிடலாம். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க, பார்த்து வண்டி ஓட்டுங்க. வரட்டுமா, நம்ம வண்டிக்கு ஒரு டேமேஜ் இல்லைப்பா. பயமுள்ள லாரிக்காரன் தான் ஏறி வந்துட்டான். சரி ஏதோ ஒன்று, எது கேமரா இல்லை அதனால் நம்ம இஷ்டத்தையும் சொல்லிக்கலாம். ஓகே போவோம். அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க, நம்ம கிளம்பிடுவோம். இந்த சம்பவத்துக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்து போயிடலாம். ஒரு வழியாக மழையும் நின்றுச்சு. ஓகே நம்ம டெஸ்டினேஷன் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 2 மினிட்ஸில் போயிடலாம்னு நினைக்கிறேன். போவோம் போவோம் போவோம். ஸோ இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கே, சிட்டி தான். ஸோ சிட்டி ரோடு அது, பஸ்ஸோட இன்டீரியர் சூப்பராக இருக்கே. இந்த ட்ரிப்பே முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து ஃபுல்லாமே எடிட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேம் வந்து வேறு லெவலாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன கேம்னு வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டேர்ன் பண்ணி போயிடலாம். ஸோ லொக்கேஷன் வேணால் வேறு லெவலாக இருக்குங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்தியாவோடைய மேப்பெல்லாம் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்டில் போயிடலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்குங்க, நல்லா ஹைவேஸ்ன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் பஸ்ஸெல்லாம் இருக்குது. ஐயையோ இதே டக்குன்னு வந்து பிரேக் போட்டால் நிற்க மாட்டேங்குது. ஸோ டிஸ்க் பிரேக் மாதிரி எதாவது கொடுத்துருக்கலாம். ஐயையோ கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல் இல்லை, அடிச்சிட்டேன். அந்த லாரி மேலேயும் அடிச்சு கொண்டு வந்து அடிச்சிட்டான்டா. யார் டேய் எங்கிருந்துலாம் வரீங்க, நான் ஒரு மூலையில் அடிச்சுனா இவனுக்கு கொண்டு வந்து பின்னாடி அடிக்கிறானுங்க. என் பஸ்ஸுன்னு ஒருங்குச்சு. சரி பரவாயில்லைங்க, ஒரு வழியை பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அந்த வீடியோ எப்படி மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து சிமுலேட்டர் கேம்ஸ் வந்து போடலாமா அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு அடுத்த கேம் ப்ளே வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுவரை உங்களிடம் இருப்பேன் உங்களுடைய சூர்யா. டாட்டா பை பாய், சி யூ. கத்தம் பை பாய், டாட்டா குட் பை, கயா.